ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம, பரம குருப்யோ நம, ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நம, கல்யாணாத் புதகாத்ராய கமிதாத்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நம. ஆதித்யாதி நவகிரக தேவதாந்தரியாமி பாரதீ ரமண முக்கிய பிராணாந்தர்கத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மஸ்வாமினே நம. ஆதித்யாதி நவகிரக தேவதாப்யோ நம. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிமிகாகர்பசம்பூதம் தம்ராஹும் பிரணமாமிஹம் பலாச புஷ்பசம்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமியம். சனாதன தர்ம சம்போஷக சத்சங்கத்தின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 11 வியாழக்கிழமை அன்னைக்கு 27/7/2017 அன்னைக்கு ராகு கேத்து பெயர்ச்சி வர்றது. ராகு வந்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். கேத்து வந்து கும்பத்திலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ராகு கேத்துங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. பிகாஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடுன்னு இருக்குது. சூரியன்னா சிம்மராசி, சந்திரனா கடகராசி. ஆனால் ராகு 12 வீட்டுக்குமே அந்தந்த வீட்டுக்கு போகும்போது அவருடைய சொந்தக்காரர் ஆகிடுறாங்க. அதே மாதிரி கேத்து அந்தந்த சொந்த வீட்டுக்கு போகும்போதே அவர் அந்த சொந்த வீட்டுக்கு ஆகிறார். அதனால் ஒவ்வொருத்தரும் சுபாவம் மாறிண்டே வரும். இயற்கையாகவே அவங்க வந்து பாப கிரகம். அவங்க இருந்தால் கூட இருக்கிற இடத்த ஒட்டியும் பார்க்குற கிரகத்தை ஒட்டியும் குருவோட சேர்க்கையை பார்க்க பார்வையை ஒட்டியும் அவங்களுடைய தன்மைகள்லாம் மாறக்கூடியது. நம்ம ராகு கேத்து சாதாரணமாக அதை எடுத்துட்டு முடியாது. பிகாஸ் ராகு வந்து 18 ஆள்றார் ஒரு தசை வந்தாக்கா. கேத்து ஆனவர் 7 ஆள்றாரு. ராகு வந்து நல்ல யோகக்காரகன், நல்ல கடல் கடந்து பயணம் உலக பயணம் பூரா போனோம்னா ராகு அவர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான். நல்ல பெரிய பெரிய பதவி வகிக்கணும், ஒரு நல்ல முன்ன பின்ன இருந்து பெரிய பெரிய பதவி வகித்து சில அசாதாரண சாதனைகள்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக ராகு அனுகிரகம் வேணும். கேத்து அதே மாதிரி மோட்சம், மோட்சக்காரகன் ஞானக்காரகன். எவ்வளவோ ரொம்ப துஷ்டத்தனமாக இருப்பான், ஆனால் திடீர்னு அவங்க ஞானம்னு ஒன்று வந்துருத்தனாக்கா அப்படியே உள்டாவாக மாறி கம்ப்ளீட்டாக தெய்வ பக்தியில் போயிடுவான். இதுக்கு கேத்து முக்கிய காரணம். ஆனால் இந்த ரெண்டு கிரகங்களுக்குமே அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்தும் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் எப்படி எப்படி இருக்காங்க, அவங்க யார் பார்வையில் இருக்காங்க, யாரோட இருக்காங்க, அந்த தசை வருதா, புக்தி எப்படியும் வரும், அந்த தசை வருதா, அந்த தசையில் அவங்களுடைய அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி என்ன, அதுலேருந்து அவங்க எப்படி எப்படி முன்னுக்கு வருவாங்க, அது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது இந்த ராகுதசை கேதுதசை வரும்போது ரொம்ப முக்கியமாக. அதுக்கு வந்து இந்த இடப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எந்த சாரத்தில் எப்படி போகிறாங்க, நன்மை வருமா தீமை வருமா. நன்மை கொடுத்தா ராகுவுக்கு வந்து சனியோட சுபாவம் உண்டு, கேதுக்கு வந்து செவ்வாயோட சுபாவம் உண்டு. ஸோ அதனால் அந்தந்த இடத்த பொறுத்து அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு நான் நற்பலனை பார்ப்போம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக இப்போ மூமெண்ட்டு. இது வந்து முக்கியமாக யாருக்கு ரொம்ப பயன்படுறோம்னா, யார் ராகு தசை நடக்கிறாங்களோ ராகு புக்தி நடக்கிறதோ, யார் கேத்து தசை நடக்கிறதோ கேத்து புக்தி நடக்கிறதோ, அவங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப அது அவங்களுடைய ராகு கேத்துனுடைய சாராம்சம் ரொம்ப உண்டு. இதில் கண்டிப்பாக அந்த பயிற்சியை பார்த்து அவங்க அதுபடி போனால் தான் அவங்களுக்கு நன்மை ஏற்படும். என்ன தான் இருந்தால் கூட தசாநாதம் தான் முக்கியம். ஜாதகத்தில் எவ்வளோ விசேஷமான கிரக அமைப்புகள் இருந்தாலும் நவாம்ச சக்கரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த தசாநாதன் ராகுன்னு வந்துட்டாருன்னா அவர் நெகட்டிவாக இருந்தாருன்னா கண்டிப்பாக இவரை மீறி ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி கேத்து. அதனால் இது ரெண்டுடைய முக்கியமாக தசா நடக்கிறவங்களும் அவங்களோட புக்தி நடக்கிறவங்களும் ஏன்னா பிகாஸ் 1.5 27 12:38 மணி அளவில் பயிற்சி ஆகிறாங்க இந்த வருஷம். கிட்டத்தட்ட 13/2/2019 வரைக்கும் இந்த கடகராசியிலே தான் இருக்காங்க. இவர் வந்து மகர ராசியிலேயே இருக்கார். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி எப்படி பலன் எப்படி எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத பொது பலனாக பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக அது ஒவ்வொரு டிகிரியிலையும் எந்த டிகிரியில் எந்த இதில் இருக்குது, யார் காலில் இருக்காரு, யார் அவரை பார்க்குறாங்க, அந்த பார்வையுடைய அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லவராக கெட்டவரா எல்லாமே இருக்கலாம். இவங்க செவ்வாயே கூட இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவராக இருக்கலாம். மேஷராசி விருச்சிக ராசின்னா கண்டிப்பாக அந்த ராசி அதிபதி நல்லவர் தான். லக்னம் வந்தால் லக்னாதிபதி நல்லவர் தான். அதனால் அதை ஒட்டி நம்ம பலனை இங்கே பார்ப்போம். ராசி வைஸ் நட்சத்திரம் வைஸ் கும்பராசி அன்பர்களே, அவிட்டம் 3/4
சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரப்போகும் ராகுகேத்து பெயர்ச்சியின் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பொதுவான முறையில் இங்கு காண்போம். கும்பராசிக்கு இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த ராகு இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு நல்ல பலமுள்ள இடத்துக்கு வர்றார். ராகுவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கடகம் ரொம்ப பிடிச்ச வீடு, அந்த இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால பல அரிய சாதனைகளை ராகு பகவான் செய்யக்கூடும். தான் எதிர்பார்த்த காரியங்கள், பொதுவாக கும்பராசி நேயர்களுக்கு தான் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் யாவையும் பூர்த்தியாகக்கூடிய நேரம். ஸ்டெபிலிட்டி இல்லாத வேலை இல்லாதவங்களாம் இப்போ நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ நல்ல வேலையில் போய் உட்காரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பிரயாணத்தை எதிர்பார்த்ததுங்களாம் இப்போ வந்து கண்டிப்பாக போய் சேரலாம். இன்னும் பர்டிகுலராக ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுலேயும் நல்லா இருக்கலாம். தாயார் உலகம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் ஆறில் இருக்கக்கூடிய ராகுனால் கிடைக்கக்கூடியது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மார்ச் 2018 வரைக்கும் ஒரு சில குறைபாடுகள் ஃபுல்லாக 100% நம்ம சொன்ன மாதிரி இப்போ ராகு கேது பலன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஒரு 70-80% தான் கிடைக்கும். நீங்கள் 90% ரீச் ஆகி அந்த பலனையும் கிடைக்கணும்னா தொடர்ந்து ராகு பகவான் பயிற்சியை குறிப்பாக 2018 மார்ச் வரைக்குமாவது பண்ணணும். ஆரம்பம் முதல்ல அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் கும்பராசி நேயர்கள் பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ராகு பகவான் அனுகிரகம் கிடைக்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அபமுகமாக இருக்குது. எல்லாம் தான் விரும்பியபடியெல்லாம் நல்லா நடக்கும், உடம்புலாம் நிறைய சரியாயிடும். யாராவது உடம்புனால் ஏதாவது வியாதியெல்லாம் அவசரப்பட்டு இருந்தாங்கனாக்கா இந்த நேரத்தில் அந்த வியாதியெல்லாம் ஏதோ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த இருக்கிற சோடே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ராகு பகவான் நல்லா அனுகிரகம் பண்ணி நல்ல ஔஷத தரக்கூடிய நமக்கு மருத்துவர்கிட்ட போய் ஆக்ஷன் போவார். அந்த அளவுக்குலாம் நல்லது பண்ணும். புரட்டாய் நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக எல்லாமே ஓகே. கொஞ்சம் உடல்நிலையில் மாத்திரம் அவங்க வந்து டிசம்பர் 2018, ஜனவரி 2019, பிப்ரவரி 19 புரட்டாய் நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துட்டாங்கனாக்கா அந்த ஏதாவது சருமனை இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் 1 or 2 இல்லைனாக்கா கொஞ்சம் சுவாசம் சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் இந்த மாதிரிலாம் 1 or 2 வரும். வந்து அட் தி லேட்டர் பார்ட் ஆஃப் டிசம்பர் 2018, ஜனவரி 2019, பிப்ரவரி 2019. மற்றபடி பொதுவாக நல்லா இருக்குது. கேத்து பார்த்திங்களானாக்கா இப்போ ராகு இவ்வளோ நல்லா இருக்கார், பொதுவாக எல்லாமே நல்லா தான் இருக்கு அவிட்டம் சதயம் பொருட்டாது. கேத்து பார்த்திங்களானாக்கா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத திடீர் செலவு, மருத்துவ செலவு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, நிம்மதியாக தூக்கம் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்களான்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 2017 வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தென்படும். ஆனால் அவங்க பொருள்களை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். கள்ளர் பயம் உண்டு. சனி வீட்டில் இருக்கார், சனி பார்வையில் வேறு இருக்கார், அதனால் டக்குன்னு எவனால் வந்து பர்ஸ் அடிச்சின்னு போயிடுவான். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும், செல்ஃபோன் பிடிங்கின்னு போயிடுவான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக பிள்ளைகள்லாம் செல்ஃபோன் பேசிகிட்டே போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவிட்டு நடிச்சிருக்காருங்கள்லாம் வந்து. சதயம் ஜென்ரலி ஓகே. ஒரு சில சுபகரியங்கள் நடக்கிறதுக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இடம் உண்டு. ஆனால் ஆகஸ்ட் 2018 பிப்ரவரி 2019 வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அனாவசிய செலவு, தூக்கம் இல்லாமல், ஏதோ உடம்புல வியாதி, மனக்கிளேசம், ஒன்றும் நிம்மதியாக இருக்க முடியல, ஏதோ ஒரு உபாதை, கால் உபாதை இல்லை முட்டி உபாதை, இந்த மாதிரி எதனா ஒன்று கணக்கு ஒன்று பிரச்சனை இருக்கும். மாணவர்களுக்கு சில சமயங்களில் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். தாங்க வந்து என்ன என்னை படித்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடுவாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தோணாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கெட்ட பழக்கம் ஏற்பட்டுடும். திடீர்னு நல்லவனாக இருப்பான், திடீர்னு வந்து குடிக்க ஆரம்பிச்சுடுவான். ஸோ இதெல்லாம் மாணவர்கள் மேலே கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கணும். சதய நட்சத்திரக்காரங்கள் எப்போனாக்கா ஆகஸ்ட் 2018 பிப்ரவரி 2019 வரைக்கும். புரட்டாய் நட்சத்திரக்காரங்கள் கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து டிசம்பர் 2017 ஆகஸ்ட் 2018 வரைக்கும் தேவையில்லாத செலவு, அது மருத்துவ செலவாகட்டும், இல்லை அப்பாவுக்கு செலவழிக்கிறதாகட்டும், இல்லை அம்மாவுக்கு செலவழிக்கிறதாகட்டும், இல்லை தன் பிள்ளைக்கே செலவழிக்கிறதாகட்டும், ஏதோ ஒன்று செலவு வந்து சேரும். எதிர்பாராத செலவு இல்லைனாக்கா எங்கேயா கடன் கொடுத்து ஏமாற நேரம், யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தேவையற்ற மனக்ளேசம் ஏற்படக்கூடிய நேரம் இது. ஆமாம், நிம்மதியாக தூங்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவு சச்சரவு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஒன்று மாற்றி வந்துட்டே இருக்கும். கடன் தொல்லை,
கடன் கொடுத்தா திரும்பி வராது, கடன் தான் கொடுக்க முடியாது. ஏதோ ஒருத்தர் அந்த கடன் தொல்லைங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதை அதுக்காக அதை மறைக்கிறதுக்காக செலவு ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கேத்துனால ஒரு சில இடர்பாடுகள்னால பிரயாணங்கள் தடைபடையாலும் உண்டு. ராகு அங்கே பிரயாணம் கொடுப்பார், அங்கே கொடுத்தா கூட இவரே தான் இந்த பக்கம் இந்த 8 மாதம் ஏதாவது தரங்க கொடுப்பாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. கொஞ்சம் வந்து தெய்வ நம்பிக்கைலாம் கம்மியாகக்கூடிய நேரம் இது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. டிசம்பர் 2017 ஆகஸ்ட் 18 வரைக்கும் என்னடா கடவுளுங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் கொஞ்சம் போகும். மெயினாக மனம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மனசுனால உங்களுக்கு இதர பார்ட்ஸ் ஆஃப் த பாடியெல்லாம் அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டில் பாஸ் நல்லா மெடிடேஷன் பண்ணி சந்திர பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கேத்து பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கேத்துக்குண்ட பிள்ளையாருக்குண்டான ஸ்லோகங்கள்லாம் தினம் சொல்லுங்கள். சங்கடா சதுர்த்தியில் அருகம்புல் மாலை சாத்திட்டு வணங்கிட்டு வாங்க. ரெண்டு சித்திரத்திலையும் நீங்கள் அவசியம் பிள்ளையார் கோயில் போய்ட்டு வணங்கிட்டு வாங்க, நிறைய பிரச்சனைகள் கம்மியாகிடும். இப்போ நம்ம சொல்கிறவர்களுடைய பிரச்சனை ஒன்லி 30% தான் வந்தோம், மீதி 70% பை ப்ரேயர்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ராகு கேத்து பொதுவாக கும்பராசிக்கு ரொம்ப பலன் தரதாக தான் இருக்குது. வாழ்க்கை.